மறைந்த இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் உடல் ஸ்காட்லாந்து தலைநகர் எடின்பர்க்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது வழிநெடுகிலும் ஏராளமான மக்கள் கூடி நின்று அஞ்சலி செலுத்தினர் இங்கிலாந்தின் நீண்டகால ராணியாக இரண்டாம் எலிசபெத் கடந்த எட்டாம் தேதி காலமானார் அவரது ஸ்காட்டிஷ் ஹைலண்ட் பகுதியில் உள்ள ராணியின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல் எடின்பர்க்கு நேற்று ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது பல்வேறு கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வழியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது ஆறு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தின் போது சாலையின் இரு பகுதிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் கூடி நின்று ராணிக்கு இறுதி மரியாதையை செலுத்தினர் எடின்பர்க்கில் உள்ள மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள உடல் ஊர்வலமாக இன்று புனித கத்தீட்ரல் தேவாலயத்திற்கு இன்று கொண்டு செல்லப்படுகிறது இதில் மன்னர் மற்றும் அரச குடும்பத்தினர் கலந்து கொள்கின்றனர் கத்தீட்ரல் தேவாலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு வகையான அஞ்சலிக்கு பிறகு ராணியின் உடல் வரும் பத்தொன்பதாம் தேதி அடக்கம் செய்யப்படுகிறது